அண்மை செய்தி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவின் வெற்றி உறுதியானது. 15 சுற்றுகள் வரை எண்ணப்பட்ட வாக்குகளின்படி சுமார் 51,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் முன்னிலை வகித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், இதுகுறித்த முழு விவரங்கள் என்ன? விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இதுவரை 15 சுற்றுகள் வரை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 15 சுற்றுகள் வரை தொடர்ந்து இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய பாமக வேட்பாளர் டி அன்புமணியை விட திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 51,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். இந்த 15 சுற்றுகள் வரை இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளை வைத்து பார்க்கும்பொழுது இன்னும் எண்ணப்பட வேண்டிய வாக்குகள் என்பது இன்னும் 45,600 வாக்குகளே இருக்கிறது. ஆனால் திமுக வேட்பாளர் 51,000 வாக்குகளுக்கு மேலே அவர் வந்து தொடர்ந்து வித்தியாசத்தில் இருப்பதனால அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,95,495 வாக்குகள் இதில் பதிவானது. மொத்தம் உள்ள இந்த தொகுதியில 237,000 வாக்குகள்ல 1,95,495 வாக்குகள், அதாவது 82.48% வாக்குகள் பதிவானது. இதில் தற்பொழுது 15 சுற்றுகள் வரை எண்ணப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 51,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருந்து வரும் நிலையில் இன்னும் எண்ணப்பட வேண்டிய வாக்குகள் இவர் வித்தியாசத்தை விட குறைவாக இருப்பதனால அவர் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இருபது சுற்றுகளும் முடிந்த பிறகு எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வந்து வெற்றி பெற்றார் என்று பிறகு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். தற்பொழுது அவர் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய இந்த திமுகவினுடைய தொண்டர்களும் ஒரு ஆதரவாளர்களும் தொடர்ந்து அவர்கள் வந்து கொண்டாட்டங்களிலும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய பல்வேறு வகையான கொண்டாட்டங்களில் பட்டாசுகள் வெடிப்பது, இனிப்புகளை வழங்குவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர்.